ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிக லாபம் தரக்கூடிய எல்ஐசி திட்டம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், லாபம் அதிகமாக தரக்கூடியதுன்னு ஜீவன் லாப் மாற்றது தான் தெரியும். ஆனால் அதை விட அதிகம் லாபம் தரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த பாலிசி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இதில் பங்கு சந்தை சார்ந்த அபாயங்கள் வந்து இதில் கிடையாது. அதே மாதிரி நீண்ட கால முதலீடு திட்டம், எப்போவுமே நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணால் தான் அதிகமாக லாபம் கிடைக்கும். அதே மாதிரி கட்டண ப்ரீமியம் வந்து வருமான வரி விலக்கு வந்து கிடைக்கும், முதிர்ச்சி தொகைக்கும் வருமான வரி விலக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி குறைவான ப்ரீமியம் அதிக காப்பீடு. எப்பவுமே இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நம்ம ரிட்டர்னை மட்டும் பார்க்காம அதிகமாக காப்பீடு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த வகையில் வந்து நார்மலாக மற்ற பாலிசியை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து குறைவான ப்ரீமியத்தில் அதிக காப்பீடு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். பாலிசி இருக்க வயது அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் வந்து 8 வயது, அதிகபட்ச வயது வந்து 55. அடுத்து காப்பீடு எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபாய்க்கு காப்பீடு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதிகபட்ச வரம்பு அது எதுவும் கிடையாது, அது எவ்வளோனு எடுத்துக்கலாம். அடுத்து ப்ரீமியம் செலுத்தும் காலம் பார்த்தீங்கன்னா, 12 முதல் 35 ஆண்டுகள் வரைக்கும் ப்ரீமியம் செலுத்த முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசி வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாலிசி காலம் பார்த்தீங்கன்னா, அதுவும் ப்ரீமியம் செலுத்தும் காலம் சேம் தான். ஸோ இதுவுமே வந்து 12 முதல் 35 ஆண்டுகள் தான். அடுத்து கடன் மற்றும் பாலிசி சரண்டர் பொறுத்தவரைக்கும், 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் கடன் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா சரண்டர் பண்ணிக்கலாம். எப்பவும் நம்ம சொல்கிறது தான், இன்சூரன்ஸை பொறுத்தவரைக்கும் இடையில சரண்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். இருப்பு பலன் அல்லது முதிர்ச்சி பலனை பற்றி கேட்டீங்கன்னா, அதாவது காப்பீடு தொகை, எளிய போனஸ், இறுதி போனஸ், இது எல்லாமே சேர்த்து தருவாங்க. அடுத்து வந்து ஒரு உதாரணம் பார்க்கலாம். 30 வயது, 10.5 லட்சம் காப்பீடு, 35 வருடம் திட்டம். ஏன்னா 35 வருஷம் நீங்கள் யோசிக்காதீங்க, எப்போவுமே லாங் டேர்மில் தான் அதிகமாக ரிட்டர்ன் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 35 வருஷ திட்டத்தை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஆண்டுக்கு வந்து ப்ரீமியம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28,780 ரூபா. இதை மாதத்துலன்னு பார்த்தினா 2,500 ரூபா மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். 35 வருஷம் மொத்தமாக 10 லட்சரூபா கட்டும். அவர் கிடைக்கிற முதலீடு தொகை இப்போ உள்ள கரண்ட் போனஸ் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 51 லட்சரூபா கிடைக்கும். இதோட ஐஆர் ரேட் வந்து இப்போ உள்ள ஏ கண்டிஷன் காலத்தில் எடுத்திங்கன்னா 7.8 வந்து வருது. ஆனால் இதுதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது. ஆக்சுவலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்க அமௌண்ட்டுக்கு மட்டும் ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 9.1 வருது. இது என்னடா மறுபடியும் புதுசாக குழப்பறானே அப்படின்னு நினைக்காதீங்க. சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சரல் ஜீவன் பீமா அப்படிங்கிறது பியூர் ரிஸ்க் கவர் மட்டும் தரக்கூடிய ஒரு பிளான். அதாவது ஐடி ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் சாதாரண மக்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ். அதுக்கான ப்ரீமியம் கிட்டத்தட்ட 10 லட்சரூபாய்க்கு எடுத்திங்கன்னா, சாரி, நீங்கள் 10.5 லட்சத்துக்கு எடுத்திங்கன்னா அதுக்கான ப்ரீமியமே 7,500 ரூபா வரும் வருஷத்துக்கு. இந்த 7,500 ரூபாயை வந்து அந்த முன்னாடி உள்ள ப்ரீமியத்துலேருந்து நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணுறது தான் 9.1 அப்படிங்கிறது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், புரியலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மறுபடியும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 35 வருஷத்துக்கு பிளான் ஏன்டா செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நார்மலாக டேர்ம் இன்சூரன்ஸே 30 வருஷம் 40 வருஷத்துக்கு தான் எடுப்போம். என்ன சொல்லணும், ஒர்க் பண்ணுற வரைக்கும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு எல்லோரும் எடுப்பாங்க. ஸோ அதுக்காக 35 வருஷம் ஜஸ்ட் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி நீங்கள் நினச்சி அந்த பிளானில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அதிகமாக லாபம் சம்பாதிக்க முடியும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் ஓகே, சரல் ஜீவன் பீமா பற்றி பேசினேன், முன்னாடி உள்ள பிளானை பற்றி பேசினேன். ஆக்சுவலாக என்ன தான் பிளான் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த பிளான் பார்த்தீங்கன்னா நியூ என்டர்மெண்ட் பிளான் தான். இதை வந்து 35 வருஷத்துக்கு எடுக்கும்போது நான் சொன்ன ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். உங்கள் கருத்துக்கு ஆலோசனை வந்து கமலை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்க முதலில் தொடர்பான தகவல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.